இன்னைக்கு உங்களுக்கு வந்து பிரியாணி செஞ்சு காட்டலான்னு இருக்கிறேன். எல்லாம் வந்துட்டு மூஞ்சி தெரியாம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், என்ன நல்லா கொதிச்சிருச்சுன்னா என்ன கொதிச்ச உடனேமே பிரியாணி இலை, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, அன்னாசி பழம், பூ எல்லாம் போட்டாச்சு. அது நல்லா வணங்கிட்டு இருக்குது. அடுத்தது வந்து கஜு முந்திரி, முந்திரி போடுறேன் பார்த்துக்கணும். கேஷ் போட்டாச்சு, அது கொஞ்சம் பொன்னரமாகட்டுக்கும். அடுத்தது வந்து எனக்கு தெரிஞ்ச மெத்தட்டு, நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்காக நிறைய பேர் எங்கிட்ட ஃபோன் பண்ணி ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் கேட்டாங்க, நீங்கள் வீடியோ போடுறது அது கூட சேர்ந்து சமையல் போடுங்க, உங்கள் ஃபுட்டு நாங்கள் சாப்பிட்ருக்கோம் நல்லாயிருக்கு அப்படின்றாங்க. சரி, அவங்க ஆசைக்கு ஏதோ நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன சமையல் போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா எனக்கு. ஆனால் நான் வருஷத்துக்கு போகிறதுனாலே எனக்கு வந்து டைம் கிடைக்கிறதில்ல. காலையில் இப்போ நம்ம வீட்டுக்கு என்னென்ன பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறோமோ, டிஃபன் என்ன எடுத்துகிட்டு போகிறோமோ, இப்போ பாருங்கள் இது வந்து நல்லா வெங்காயம் நல்லா வணங்கி பொன்னரம் ஆயிடுச்சு. அடுத்தது பாருங்கள், இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஊற்றுறேன். ஏதாவது குறை நிறைய இருந்தால் எனக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து இது அவசர சமையல் உங்களுக்காக. இது புதினா மல்லித்தலை வந்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி ரெண்டும் மிக்ஸ் பண்ணி இருக்குது. இதையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது அது கொஞ்சம் நல்லா வணங்கட்டுக்கும். இல்லைன்னா நம்ம வந்து என்ன ஒர்க்குக்கு போகிறதுனாடி நம்மளுக்கு வந்து டைமிங் கரெக்டாக கிடைக்காது. அதனாடி வந்து சிம்பிளாக இதெல்லாம் நல்லா வணங்கட்டும். அடுத்தது வந்து தக்காளி நான் அரைச்சி தான் போடுவேன். ஏன்னா எங்கள் பசங்களுக்கு தக்காளி எல்லாம் அந்த தோல் எல்லாம் இருந்தால் பிடிக்காதான் இருக்குது. அதனாலே அவங்களுக்காக இது இப்படி பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது, என்னோடய ஸ்டைல் இது. ஓகே, நல்லா வணங்கட்டும். அடுத்தது தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, பிரியாணி மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அதே இதே போட்டுடலாம். ஏன்னா வந்து நம்மளுக்கு டைம் பற்றாக்குறை, நம்ம இதை பொறுமையாக செஞ்சு காமிக்கணும்னா நம்ம லீவ் போடுற அன்னைக்கு தான் பண்ண முடியும். இன்றைக்கி நம்மளுக்கு வெளியில் நிறைய ஒர்க் எல்லாம் இருக்கும், அதனால நம்ம பண்ண முடியாது. பார்த்து இப்போ அடுத்ததான் வந்து இதெல்லாம் நல்லா வணங்கிடுச்சு அத்தனை போட்டதுமே. அடுத்து வந்து காளான் போடுறோம். நம்ம காளான் பிரியாணி தான் செய்ய போகிறோம். ஏன்னா நாங்கள் நான்வெஜ் எல்லாம் இப்போ சாப்பிட்றது இல்லை, அதனால காளான் பசங்களுக்கு அவங்களுக்கு இப்போ காளான் தான் கொடுக்கணும். அதுக்காக நான்வெஜ் செய்யும்போது உங்களுக்கு நான்வெஜ் காட்டுறாங்க. இப்போதைக்கு நான்வெஜ் நாங்கள் செய்ய மாட்டோம். பையனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனாலும் மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கிறாரு. அடுத்த வந்து கொஞ்சம் தயிர், அதுக்கு அளவாக தயிர் ஊற்றுறோம். எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அடுத்த வந்து சால்ட் போடுறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழ சாறு, ஒரு பாதி எலுமிச்சம்பழம் இதுக்கு வந்து புளிஞ்சு எடுத்துக்கோங்க. அப்படியே ஊற்றிடுங்க. எலுமிச்சம்பழ சாறு இது பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ரைஸ், ப்ரௌன் ரைஸ் பிரியாணி ரைஸ் தான், பாஸ்மதி ரைஸு. அதில் தான் இன்றைக்கி பிரியாணி செய்கிறோம்.
இது வந்து நல்ல சுகர் பேஷண்ட்டு, ப்ரெஷரு, இந்த மாதிரி மெடிசன் எடுத்துருக்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. அதுக்காக தான் நான் இந்த ரைஸு செய்கிறேன். ஆனால் இது இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். பிரியாணி இதில் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்து. அடுத்தது புதினா தலை, மல்லித்தலை சுமார் இதுக்கு போடுறது தான் எல்லாருமே போடுவோம். அதே மாதிரி நானும் போடுறேன் பாருங்கள். கொஞ்சம் மேலாப்பில் போட்டால் தான் அந்த ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதுக்காக போடுறது. அது பார்த்திங்கன்னா சுடுதண்ணியாகவே நான் வச்சுட்டேன், அரிசிக்கு அளவாக வச்சுட்டேன். டைம் எல்லாம் நம்மளுக்கு கிடையாது, அதனால பார்த்து பண்ணிக்கணும், சட்டுன்னு வேலையை முடிக்கிற மாதிரி இருக்கணும். அரிசி பார்த்திங்கன்னா 5 டம்ளர் போட்டிருந்தேன், 5 டம்ளருக்கு 10 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அதை ஊற்றி கரெக்டாக சூடு பண்ணி அப்படியே ஊற்றிட்டேன் இதில். அதனால் இனி எந்த பிரச்சனையும் இல்லை. இது கரெக்டாக அவிஞ்சு வேகி வெந்து வந்தோடனேமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து அதை நல்லா கிளறி விட்டுட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இது மேலே கொஞ்சம் நெய் ஊற்றிக்கணும். உப்பெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கு, ஏன்னா பிரியாணிக்கு நம்ம அப்புறம் உப்பு சேர்த்த முடியாது. கொஞ்சம் பத்தல நல்லா கலக்கி விட்டுட்டு அடுத்தது நெய் ஊற்றணும். நெய் ஊற்றிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரே நிமிஷம். நெய் ஒரு 2 ஸ்பூன் எனக்கு, நான் சும்மா இப்படியே தான் ஊற்றுவேன், அளவெல்லாம் பெருசாக பார்க்க மாட்டேன். வீட்டு சமையலுக்கு தானே அதான் கரெக்டாக நம்மளுக்கு தெரியும். டெய்லி செய்கிற நம்மளுக்கு ரெண்டு இவ்வளோ ஊற்றினா போதுன்றது நம்மளுக்கு தெரியும். சரி ஓகே, மூடி வச்சுட்டு கரெக்டாக அப்படின்னு உங்களுக்கு காமிச்சிடறேன். இப்போ வந்து காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓ, சூப்பராக வெந்திருக்குது. கொஞ்சம் நான் உங்களுக்கு தட்டில் போட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குது, கொஞ்சம் சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். ப்ரௌன் ரைஸ், பாஸ்மதி ரைஸ் எங்கள் கடைகளில் கேட்டாங்க, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்களில் கேட்டு பாருங்கள், கிடைக்கும். ரைஸ் இன்னும் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது. ஓகே, சூப்பராக இருக்கு. ஓகே விவாஸ், நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட்டு. வேற லெவல், சூப்பராக இருக்குது. என்ன ரைஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நம்ம அந்த ரைஸில் செய்கிறதுக்கு இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இது பாருங்கள், செஞ்சு பாருங்கள் விவாஸ். ஓகே விவாஸ், நன்றி.